ஓம் நமோ விக்னேஸ்வர் மகம் வந்தே சிதார்த்த பிரதாயகம் சைலாத்மஜா துதம் தேவம் நிர்வினார்தம் கணாதிபம் ஓம் காம் கங்கணபதகே நம அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரது பங்குனி முப்பது ஏப்ரல் பன்னிரெண்டு புதன்கிழமை கிருஷ்ணபக்தம் பிரதமை தேதி பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு த்வித்திய தேதி சுவாதி நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபராசியில் அங்காரகன் சிம்மராசியில் ராகு கன்னியாராசியில் குரு துளாராசியில் சந்திரன் விருச்சகராசியில் சனீஸ்வரன் கும்பராசியில் கேது மீனராசியில் சூரியன் புதன் சுக்ரன் இன்றைய தினபலன் மேஷ ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஏழில் சந்திரன் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு அதனால் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் மனோதிடம் இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் தயக்கம் சஞ்சலம் இதெல்லாம் அகன்றுடும் நல்ல தைரியத்தோடு இருக்க முடியும் நினைத்த காரியத்தை சுயமாக தனியாக நின்று செய்து முடிக்க முடியும் நல்ல சக்தி இருக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்கும் தன்னம்பிக்கை மிக சிறப்பாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கஷ்டமான பாடமாக இருந்தாலும் இன்றைக்கு மிக எளிதாக படிப்பீங்க புரிந்து கொள்வீங்க கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கூட அதை எளிதாக செய்ய முடியும் அல்லது அதை எளிதாக செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ராசிநாதனாக அங்காரகன் இருக்கார் இப்போது இரண்டாம் இடத்துல இருக்கார் குருவுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது அதனால குரு பார்வை ராசிநாதனுக்கு கிடைக்கிறதுனால உற்சாகமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்து நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவருக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு ராசிக்கும் குரு பார்வை கிடைக்குது ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைக்குது சந்திரனுடைய பலமும் இப்போது சாதகமாக இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் மேலும் அவர் ராகுடைய நட்சத்திர சாரத்துல இருக்காரு வசதி வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கு தீரும் அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகளை இன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க அப்படியாக கஷ்டங்கள் தீர்ந்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மிதனராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் புகழ் ஸ்தானம்னு சொல்லப்படும் அந்த இடத்துல சந்திரன் இருக்காரு ராகுடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்க ராகு சாரம் கொடுத்து சந்திரனையும் பார்க்கிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் அதனால நேர்மையான வழியில முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா கஷ்டப்பட்டு படிக்கணும் உழைக்கணும் பிறர் முன்னாடி நம்ம சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அதற்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இருந்து சுக்கரனோடு சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜயோகம் பெறுகிறார் அவருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது அதனால் நினைத்ததை சாதிக்க முடியும் ஆனால் நல்ல வழியில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் கடுமையான முயற்சி இருக்கணும் அறிவை வளர்த்து கொள்ளணும் அறிவுபூர்வமாக செயல்படணும் அனைவரும் பாராட்டணும் அனைவரும் உங்களை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இன்றைக்கு இருந்தால் அதற்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்க கேந்திரஸ்தானத்துல இப்போது சந்திரன் இருந்து ராகுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்க நான்காம் இடம் அன்னையை குறைக்கும் முன்னேற்றத்தை குறிக்கும் கல்வியை குறைக்கும் மன நிம்மதி சுகமாக ஒருவர் இருக்காருன்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இருக்காரு ராகுடைய சாரத்தை பெற்றிருக்க நல்ல வழியில நம்ம சுகமாக இருக்கணும் நல்ல வழியில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் செயல் இருந்தால் போதுமானது இன்றைக்கு நீங்கள் சுகவாசியாக இருக்க முடியும் அதே போன்று முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வழிகளையும் கூட அறிந்து கொள்வீங்க கல்வியிலையும் கூட இப்போது உங்களுடைய நிலை உயரும் த அன்னையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு உங்களுக்கு தேவையான முக்கியமான காரியங்களுக்கு உண்டான அனுமதி இதை பெறுவதற்கு உண்டான கோரிக்கைகளை வைக்கலாம் அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் சுகமாக இருக்கக்கூடிய முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமையும் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்காரு முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு முயற்சி செய்யணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும் எடுத்துக்கொண்ட பணியில முழு கவனத்தோட இருக்கணும்னு சொல்லும்போது மனநிலை சாதகமாக இருக்கணும் அதே போன்று உடலும் கூட ஒத்துழைக்கணும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ஆற்றலோடு இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போது குருவுடைய பார்வையை பெற்றுக்கொண்டிருக்க மேலும் சந்திரன் ராகுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் குருவுடைய பார்வையை ராசி அதிபதி பெறுவதனால தன்னம்பிக்கை ஆற்றல் சிறப்பாக இருக்கும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகு ராசியில இருக்க அதனால தன்னம்பிக்கையோடு இருந்து ஆற்றலோடு இருந்து எடுத்த பணிகளை முடிக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் கன்னியா ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் லாபஸ்தான அதிபதி சந்திரன் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல இருக்காரு நல்ல பண வரவு இப்போது இருக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும் சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் குருவுடைய பார்வையை பெறுகிறார் குருவோடு பரிவர்த்தனை செய்திருக்கார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசியை பார்க்கிறார் அதனால இது உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் துளாராசி என்பர்களே ராசியில சந்திரன் இருக்கார் ராசியில் சந்திரன் இருக்கும்போது ராசிநாதன் பலமாக இருந்து சந்திரனும் சுபாதிபத்தியம் ஆதிபத்தியம் பெற்றிருந்தார் சொல்லும்போது நல்ல மகிழ்ச்சி இருக்கும் உற்சாகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் தோற்றப்பொழிவு இருக்கும் அப்படியாக இப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடைய பார்வையை பெறுகிறார் ராசியில் சந்திரன் இருந்து ராகுடைய சாரத்தையும் ராகுடைய பார்வையையும் பெறுகிறார் அதனால் உற்சாகமாக இருப்பீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க தைரியமாக இருந்து அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் பாகியஸ்தான அதிபதி சந்திரன் இப்போது விரயஸ்தானத்துல இருக்கார் தந்தைக்கு நீங்க இப்போது உதவிகரமாக இருப்பீங்க அரசு சார்ந்த காரியங்களை மிக கவனமாக செயல்படணும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும் சட்டத்திட்டத்தை மதிக்கணும் எதையும் பின்விளைவை தெரிந்து கொண்டு முயற்சிக்கணும் கவனக்குறைவு அலட்சிய போக்கு இவற்றை தவிர்க்கணும் இப்படியாக நீங்க இருக்கும்போது இந்த நாளில் நஷ்டம் ஏதும் ஏற்படாத நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் தனுர் ராசி அன்பர்களே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார் லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கும்போது நல்ல பண வரவு இருக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அவர் மனோகாரகன் என்ன செய்தா நமக்கு பண வரவு வரும் எது செய்தா நமக்கு லாபகரமாக இருக்கணும் எது செய்யக்கூடாது தவிர்க்கணும் என்ற எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இப்போது சிறப்பாக இருக்கும் ராசிக்கு கேதுவுடைய பார்வையும் கிடைச்சிட்டு இருக்கு உள்ளுணர்வும் உங்களுக்கு சரியாக இருக்கும் அதை நீங்கள் மதித்து செயல்படணும் அப்படியாக நன்றாக சிந்தித்து இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் கும்பராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்க ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுடைய சாரத்தை பெற்றிருக்க இப்படி இருந்தாலும் ராசிநாதன் சனி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்காரு ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது பொதுவாக இன்றைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் அனைத்திற்குமே குருவுடைய பார்வை கிடைக்குது சனி சந்திரன் இதை தவிர அதாவது மகரம் கும்பம் இந்த ராசிக்கு அதிபதி சனி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களை தவிர ஏனைய கிரகங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கலன்னு சொன்னாலும் கூட சந்திரன் இப்போது பலமாக இருக்கார் ராசிய ராசிநாதன் சனி பார்த்திடுறாரு ராசி அதிபதியை குரு பார்க்கலனால ராசியை பார்க்கிறார் அதனால இது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய நீங்கள் புகழ் புகழ் பெறக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்க பெரியோர் சொல்படி கேட்டு நடந்து கொண்டால் போதுமானது எந்த ஒரு பிரச்சனையும் இந்த நாளில் உங்களுக்கு உயர் உயர்கல்வியில் சாதிக்க முடியும் ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கும் பிறருக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு நல்ல முறையில் இப்போது நடந்து கொள்வீங்க அனைவரையும் உங்களால் சிறப்பாக வழி நடத்த முடியும் பெரியவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது இந்நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் மீனராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது எட்டுல சந்திரன் இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு இதெல்லாம் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிடுறது அதனால உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மந்தமான ஒரு போக்கை கூட சமாளிச்சிடலாம் நிதானமாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை விடாமுயற்சியோடு இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது வீண் பாயம் சஞ்சலம் அல்லது அவசர புத்தி இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் நீங்கள் கவனமாக பொறுமையோடு காத்திருந்தால் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய பயனுள்ள நாளாக அமையும் இன்றைய ஜோதிட தகவல் என்ன துறையை எடுத்து படிக்கலாம் இதை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம் நேற்றைக்கு நம்ம பார்த்தது தசாபுக்தி ஒருவருடைய லக்னத்திற்கு சாதகமான தசை நடக்கும்போது அந்த தசை அதிபதிக்கு உண்டான துறைகளை எடுத்து படிக்கலாம் ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசை வந்து அவருக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த அதிபதிகளின் துறைகளை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை பார்த்தோம் அடுத்தபடியாக இதே தசாபக்தியில் இன்னொரு விஷயத்தை வந்து மிக கவனமாக பார்க்கணும் இப்போது ஒருவர் பத்து அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து ஒரு துறை எடுக்கிறார் அவர் எடுக்கக்கூடிய துறையை வந்து ஐந்து ஆண்டுகள் படிக்கணும் மருத்துவத்துறையோ அல்லது பொறியியல் துறையோ எடுக்கிறார்னு வைத்துக்கொள்வோம் அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருவருக்கு வந்து நடப்பு திசை இருக்குது ஐந்து ஆண்டுக்கு பிறகு அந்த தசை முடிந்து அடுத்த தசை தொடங்குதுன்னு சொல்லும்போது அவர் மிக கவனமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு தசை எடுக்கிறோன்னு சொல்லும்போது ஒரு தசை நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த தசாநாதனுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணும்போது எளிதாக இருக்கும் அந்த தசை முடிந்துட்ட பிறகு எந்த தசை தொடங்குதோ அந்த தசாநாதனுக்கு உண்டான குணங்கள் அது சம்பந்தமான ஒரு காரகத்துவங்கள் வந்து நம்மை ஆட்கொள்ளும் அதனால் படிக்கும் பொழுது நாம் வந்துட்டு எடுக்கக்கூடிய துறை அந்த தசை இருக்கக்கூடிய வரைக்கும் முடிஞ்சுட்டு அந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய காலத்தில் வேறு தசை வருதுன்னு சொல்லும்போது கட்டாயமாக படிக்கிறது நல்லது விருப்பம் இருக்கக்கூடிய எந்த துறையவனால் எடுத்து படிக்கலாம் கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான்னு சொல்லியிருக்காங்க இது படிக்கக்கூடாதுன்ட்டு எதுவுமே கிடையாது ஆனால் படிக்கக்கூடிய துறையிலே உத்தியோகத்துக்கு போகும்போது வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு பயனும் இருக்கும் அப்படி படிக்கிறதுக்கு அரசாங்கம் சலுகைகளை கொடுக்குது அதுவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில் உத்தியோகத்துக்கு போகும்போது முதல்ல நாம் வளர்றத்துக்கு காலத்தாமல் தான் ஆகும் அந்த போகக்கூடிய புதிய துறையை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளணும் படிக்கணும் அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்ளணும் அதன் பிறகு தான் வளர முடியும் அதனால் ஒருவர் படிக்கும்போது இருக்கக்கூடிய துறை அதன் பிறகு அவர் உத்தியோகத்திற்கு போகும்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போது நடக்கக்கூடிய தசையானது தொடர்ந்து நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லைன்னு சொல்லும்போது கவனமாக பார்த்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்யும்போது உயரலாம் இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்